எல்லோருக்கும் வணக்கம். இது அடுப்பங்கரை விஐபி கிச்சன். பொங்கல் வரப்போது எப்போதும் நிறைய விதமான பொங்கல் செய்வோம். இன்றைக்கி உங்களுக்காக கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு பொங்கல் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க, அவல் பால் பொங்கல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன். அவல் பால் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: மெல்லிய அவல் 2 கப் அளவு, கண்டென்ஸ்டு மில்க் 200 மில்லி, பால் 4 கப் அளவு, முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, நெய் தேவைப்படும் அளவு, உலர்ந்த திராட்சை விரும்பும் அளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இதில் வந்து அவல் வந்து மெல்லிச அவல் இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டி அவல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாலினுடைய குவான்டிட்டி வந்து வித்தியாசப்படும். முதல்ல வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டு அவலை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி அவலாக இருக்கணுங்க. கொஞ்சம் நல்ல மணம் வரபடி வறுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க அவல் பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு இருக்கேங்க. ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே செய்கிறத விட இப்போ இதில் நெய்யில் போட்டதுனால இது கொஞ்சம் லேசாக இப்போ வறுபட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. இதோட காய்ச்சின பால் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 டம்ளர் வரைக்கும் பால் பிடிக்கும். பார்த்து போட்டுக்கோங்க, அவலினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நம்ம அரிசி வந்து போட்டு பால் பொங்கல் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 1/2 முக்கால் மணி நேரம் ஆகும். ஆனால் அதுவே அவல் போட்டு பண்ணிங்கனாக்கா வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். கெட்டி அவல்னா கொஞ்சம் லேட் ஆகும், மெல்லிச அவல்னா ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் விடலாம். இது நல்லா வெந்த பிறகு நான் சேர்க்க போகிறது வந்து நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிற குறுக்கிய பால், அதாவது கண்டென்ஸ் மில்க்கை நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதை வந்து நான் செய்கிறது எப்படின்னு முதலே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனாலும் ஒரு தடவை சொல்கிறேங்க. 5 டம்ளர் பால், 1 டம்ளர் சர்க்கரை, எல்லாத்தையும் ஒன்றா அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க நல்ல ஒரு மாதிரி கெட்டிப்படும். நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி நிறம் மாறுறதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அதில் கொஞ்சம் ஏடு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் இதை மிக்சியில் நல்லா ஆறிய பிறகு மிக்சியில் ஒரு தடவை திருப்பிட்டு ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ போட்டு வச்சிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ஸ் மில்க்கு நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணி இல்லாத ஒரு கண்டெய்னர் போட்டு மூடி வச்சுட்டு வச்சிங்கனாக்கா 3-4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை 2-3 நிமிஷம் இது நல்லா அவல் வேகிற வரைக்கும் வைக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்லேயே இந்த அவல் வந்து வறுத்த அவல் வந்து வெந்துட்டுருக்குங்க. ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நீங்கள் வந்து இதில் இன்பிட்வீன் வேணும்னா காய்ச்சின பால் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த அவல் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேங்க. ஒன்று வந்து வேணும்னா கல்கண்டு பொடி போடுங்க, இல்லைன்னா சர்க்கரை போடுங்க, இல்லை நான் வந்து இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். வெல்லம் கூட போடலாம், எது வேணால் போடலாம். இப்போ இந்த இது வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் செக் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு. அவளை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம பொதுவாக ரைஸ் இந்த மாதிரி பால் பொங்கல் பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இதுவே அவல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து 7-10 நிமிஷக்குள்ளே முடிஞ்சிடும். அதாவது அவல் ரொம்ப திக்காக இருந்தேன்னா அந்த டைம் ஆகும், கொஞ்சம் தின் அவல் இருந்தனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் சிகப்பு அவல் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் மோர் நியூட்ரிஷியஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதில் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து அதிக ஸ்வீட் பிடிக்கும், ஒரு ஒருத்தருக்கு குறைவாக பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறேன். ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த திராட்சை, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, ரொம்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அந்த பால் பொங்கல் அப்படிங்கிறப்ப ஒரு அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் கலந்து விட்டாக்க இந்த சுவையான அவல் பால் பொங்கல் தயார். இப்போ இது பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் சமைச்சிடலாம், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இருந்ததுன்னா வீட்டில் அது கூட சேர்க்கலாங்க. அந்த குங்குமப்பூ சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் பால் பொங்கலோட
இந்த பாலோட சேரப்ப கொஞ்சம் கூடுதல் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இந்த மிக சுவையான அவல் பால் பொங்கல் தயாரிச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து சாமிக்கு படைக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் முந்திரி திராட்சை. அவல் பால் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்துருங்க. அதே நெய்யில் நல்லா சுத்தம் செய்த அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு அதில் வந்து நல்ல காய்ச்சிய பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதை 1-4 டம்ளர் பால் அளந்து காய்ச்சி வச்சுக்கோங்க. முதல்ல 2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கெட்டிப்பட மீதி இருக்கிற காய்ச்சிய பாலை சேர்த்துக்கிட்டு நல்லா அவல் வேகிற வரைக்கும் வச்சுக்கிடுங்க. கடைசியாக அதோட ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து இறக்கிட்டிங்கனாக்க மிக சுவையான அவல் பால் பொங்கல் தயார். இந்த பொங்கலுக்கு நீங்கள் இது ட்ரை பண்ணிடுவீங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.